களரி அடிமுறை ஆயக்கலைகள் 64. அதில் மிக முக்கியமான ஒன்று தற்காப்பு கலை. தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் தாய்க்கலையான களரி அடிமுறை தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு போர்க்கலை. தசை, நார், நரம்பு மண்டலங்களில் பொதிந்து கிடக்கும் வர்ம புள்ளிகளை இயக்கி ஒருவரை தாக்கவும் தற்காத்துக் கொள்ளவும் அறிவியல் பூர்வமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு கலைதான் இந்த களரி அடிமுறை. இந்த கலை சிலம்பம், வாள், சுருள், கத்தி, எடுத்தறி, வர்மம், வெறுங்கை போர் என உருமாறி இன்று பல நாடுகளில் ஜூடோ, கராட்டே, குங்ஃபு, டெக்வாண்டோ, அகிடோ என பல கலைகளாக பரவி கிடக்கிறது. யோகாவின் வடிவங்களை கொண்ட களரி அடிமுறை எதிரிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ள மட்டுமின்றி களரி அடிமுறையை கற்பதன் மூலம் நமது உடலில் உள்ள வர்ம புள்ளிகளை இயக்கி நம் உடல் வலிமை மற்றும் மன வலிமையை அதிகரிக்கவும் நமக்கு தெளிவான சிந்தனையையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான கலையாகவும் இருக்கின்றது. இந்த களரி அடிமுறையில் பலதரப்பட்ட சுவடு முறைகள் இருக்கின்றன. இதில் குரு வணக்கச் சுவடு, நிலை சுவடு, பிரிவு சுவடு, சீன சுவடு என்று பல சுவடு முறைகள் உள்ளது. ஒவ்வொரு சுவடு முறைகளிலும் 12 சுவடுகள் உள்ளன. 1. குரு வணக்கச் சுவடு. குரு வணக்கச் சுவடு என்பது களரி அடிமுறையின் முதன்மை சுவடு. இந்த சுவடில் நாம் பூமி மாதாவிற்கு வணக்கம் செலுத்துவோம், பிறகு சூரியனுக்கு வணக்கம் செலுத்துவோம், அதன் பிறகு நமது முன்னோர்களுக்கு வணக்கம் செலுத்துவோம், நம்மை பெற்ற தாய், தந்தை மற்றும் குருவிற்கு வணக்கம் செலுத்துவோம். இவை அனைத்திற்கும் வணக்கம் தெரிவிக்கும் முறையை உள்ளடக்கிய சுவடுதான் இந்த குரு வணக்கச் சுவடு. 2. நிலை சுவடு. நிலை சுவடு என்பது ஒரு நிலையான இடத்தில் நின்று விளையாடக்கூடிய சுவடு முறை. இது 4 திசையினின்றும் வரும் எதிரிகளை தாக்கி நம்மை தற்காத்துக் கொள்ள உதவும் ஒரு சுவடு முறை. இந்த சுவடு முறையில் நமது இடது காலை ஒரு நிலையான இடத்தில் ஊன்றி வைத்திருப்போம். 3. பிரிவு சுவடு. பிரிவு சுவடு என்பது எதிரிகளை 4 திசையும் பிரிந்து போய் தாக்கக்கூடிய ஒரு சுவடு முறை. இந்த முறையை உபயோகிப்பதன் மூலம் எந்த திசையில் இருந்து எதிரி நம்மை தாக்க வந்தாலும் நம்மால் எளிமையாக நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். இந்த சுவடு முறைகளை கற்ற பிறகே ஜோடி முறைகள் பயிற்றுவிக்கப்படும். இந்த ஜோடி அடிமுறைக்கு சுவடு முறைகளே பிரதான பயிற்சியாகும். களரி அடிமுறையில் சிலம்பம் ஒரு பகுதியாகவே உள்ளது. இந்த சிலம்பத்தில் போர் சிலம்பம், அலங்கார சிலம்பம் என இருவகை உள்ளன. இதில் போர் சிலம்பம் எதிரிகளிடமிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள உதவுகிறது. அலங்கார சிலம்பம், இதை நமது ஊர் திருவிழாக்களிலும் போட்டி விளையாட்டுகளிலும் நாம் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நமது முன்னோர்கள் கொடுத்த இந்த களரி அடிமுறையை அடுத்த சந்ததியினருக்கு எடுத்துக்கொண்டு சேர்க்கும் ஒரு மகத்தான செயலை வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் களரி அடிமுறை என்றழைக்கப்படும் உலக களரி கூட்டமைப்பு செய்து கொண்டிருப்பதில் பெருமை கொள்கின்றது.